கறிக்குழம்பு இதை விட ஈஸியா செய்யவே முடியாது. வதக்கணும் தாளிக்கணும்னு எந்த வேலையும் கிடையாது. இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தட். சமைக்கவே தெரியாதவங்க கூட ரொம்ப ரொம்ப ஈஸியா 5-10 நிமிஷத்துல செஞ்சிடலாம். சோ டைம் இல்லாதப்ப குயிக்கா செய்யணும்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி செய்யுங்க. எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு ஆஸ் தமிழ். நான் உங்க சாயிரா ஆஷிக். இது செய்யறதுக்கு 3/4 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன். இதை நல்லா கிளீன் பண்ணி வாஷ் பண்ணிட்டு ஒரு குக்கர்ல சேர்த்துக்கலாம். இது கூட அரைச்சி வச்சிருக்க தேங்காய் 1/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். மீடியம் சைஸ்ல 3 வெங்காயம் எடுத்து அரைச்சிங்கன்னா சரியா இருக்கும். இது கூடவே 1/4 கப் அளவுக்கு அரைச்ச தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியுமே மீடியம் சைஸ்ல 3 இருந்துச்சுன்னா சரியா இருக்கும். கூடவே 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்க எக்ஸ்ட்ராவா சேர்த்துக்கலாம். நான் வந்து 4 பச்சை மிளகாய் சேர்த்திருக்கேன். நீங்க ஜஸ்ட் 1-2 பச்சை மிளகாய் கூட போட்டுக்கலாம். ஆனா வந்து உடச்சு விடாம அப்படியே சேர்த்துக்கோங்க. கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்க்க போறோம். அவ்வளவுதாங்க இதுக்கு தேவையான மசாலா. வேற எதுவுமே நம்ம எக்ஸ்ட்ரா நிறையா சேர்க்க போறது கிடையாது. கரம் மசாலாக்கு பதிலாக நீங்க சிக்கன் மசாலா கூட சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அவ்வளவுதாங்க நம்ம வீட்டுல எப்போதுமே இருக்கக்கூடிய ரொம்ப சிம்பிளான இன்கிரீடியன்ஸ் மட்டும் தான் சேர்த்திருக்கோம். இது கூட கடைசியா 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நார்மலா நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய கடலை எண்ணெய் அல்லது நல்லெண்ணெய், இது ரெண்டுத்துல ஏதாவது 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கூட நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை. சிக்கன்ல இருக்கக்கூடிய தண்ணியே இது வேகும் போது நல்லா வெளியாகி வரும். அதுவே இது வேகிறதுக்கு போதுமானதா இருக்கும். கறி குழம்பு நல்லா திக்கா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா இது கூட அரைச்ச தேங்காய் விழுது 2-3 ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலரி விட்டு இப்போ நம்ம கொதி வர்றது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பாருங்க இந்த மாதிரி லைட்டா கொதி வர ஆரம்பிக்குது இல்லையா. இந்த ஸ்டேஜ் வரும்போது நம்ம குக்கர் மூடி போட்டு மிதமான தீயில வச்சு 3 விசில் போல விட்டுக்கலாம். வதக்காம செய்யற இந்த மாதிரி மெத்தட்ல நம்ம செய்யும் போது ஹைல வச்சு நம்ம விசில் விடக்கூடாது. கண்டிப்பா மிதமான தீயில வச்சு 3-4 விசில் போல விட்டுக்கலாம். நான் 3 விசில் போல விட்டுட்டு அதுக்கப்புறமா ஓபன் பண்ணி காமிக்கிறேன். குக்கரோட ப்ரெஷர்லாம் போனதுக்கு அப்புறமா ஓபன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க ரொம்பவே பர்ஃபெக்டா கிரேவி ரெடி ஆகி வந்திருக்கு. கடைசியா கொஞ்சமா கொத்தமல்லி தழை தூவிட்டு சுட சுட சாதத்தோட சாப்பிடறதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும். இது சப்பாத்திக்கு பரோட்டாக்கெல்லாம் கூட ரொம்பவே டேஸ்டா இருக்கும். சிக்கன் எடுத்தா கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். சிக்கன்ல மட்டும் இல்ல, மட்டன் பீஃப் இந்த மாதிரி கூட நம்ம இந்த மாதிரி செய்யலாம். சமைக்கிறதுக்கு டைம் இல்லாதப்ப குயிக்கா செய்யணும்னு நினைக்கும் போது இந்த மாதிரி செய்யலாம். அதே மாதிரி நமக்கு சண்டேஸ்ல நிறைய வேலை இருக்கும். அந்த மாதிரி சமயத்திலயும் நம்ம இந்த மாதிரி 5-10 நிமிஷத்துல செஞ்சிடலாம். எல்லாத்தையும் ஒட்டுக்கா போட்டு செய்யறதுனால டேஸ்ட் நல்லா இருக்குமா, பச்சைவாடை அடிக்குமான்னு நீங்க டவுட்டே பண்ண தேவையில்லை. ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா நீங்க ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். சிக்கன்ல தான் பல விதமான டிஃபரெண்டான ரெசிபிஸ் எல்லாம் ட்ரை பண்ண முடியும். சிக்கன் யூஸ் பண்ணி ஆல்ரெடி நம்ம நிறைய விதமான ரெசிபிஸ் எல்லாம் போட்டிருக்கோம். கண்டிப்பா எல்லாத்தையுமே ட்ரை பண்ணி பாருங்க. வரக்கூடிய வீடியோஸ்லயும் நிறைய யூனிக்கான ரெசிபிஸ் எல்லாம் உங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம் இருக்கேன். சோ மிஸ் பண்ணாம நீங்க பாக்கணும் அப்படின்னா உடனே நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. சோ ரொம்பவே சிம்பிளான ஈஸியான இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்க. எல்லா புகழும் இறைவனுக்கே. நன்றி.